Greetings of the day, na Srikanthas. Namba iniki inda video la edha pathi paaka porona BCom ANDF idha patta namba full ah actually paaka porom. So BCom ANDF pathi course idu inda course na enna idu inda course la enna na subjects ellam varum inda course padikkanumna ungalku enna therinjirukanum and inda course udaya fees evlo selavagum and inda course vande enna na job designations ku neenga polam abdingara vishayam varaikum namba paathittu adukaprama inda CA and CMA inda rendu vishayamum inda rendu thada neenga onnu panni இன்னிங்கனா உங்களுக்கு எப்படி வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்க போறது அப்படிங்கறத பத்தி நம்ம एक्चुअली வீடியோட எண்ட்ல பார்க்கலாம் இப்போ நம்ம एक्चुअली வந்து வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்றதா நீங்க நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய சப்போர்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான கண்டென்ட் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் இப்போ நம்ம एक्चुअली வந்து BCom ANDF பத்தி பார்க்கலாம் BCom ANDF னா என்னது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ANDF அப்படிங்கிறது அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அண்ட் இந்த கோர்ஸை பற்றி ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இது ரெண்டு பற்றி தான் வந்து அதிகமாக பேச போகிறது ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ரெக்கார்டிங் கிளாசிஃபைங் சம்மரைசிங் அண்ட் அனலைசிங் ஆஃப் அதர் ஃபினான்ஷியல் டேட்டாஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் ஆக்சுவலாக ஸோ அதனால் லிட்ரலி வந்து எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் டேட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை கிளாசிஃபை பண்ணி நம்ம வந்து ஓகே இது வந்து ரியல் அக்கௌண்ட் இது வந்து நாமினல் அக்கௌண்ட் அந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து அது வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக அக்கார்டிங் டு ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு உங்களுக்கு வந்து ஒரு காசு இருக்குது உங்கள் கையில் வந்து 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாயை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க எப்படி வந்து அந்த 10 ரூபாய் வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக ஃபைனான்ஸு அண்ட் செலவழிக்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸை பற்றி நான் ஆக்சுவலாக பேசலை நீங்கள் 10 ரூபாய் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் வைஸாகவும் நீங்கள் பார்க்கலாம் அசட் வைஸாகவும் நீங்கள் ஆக்சுவலாக பார்க்கலாம் ஸோ அசட் அப்படிங்கிறது சொத்துக்கள் ஸோ அதை வைஸாகவும் ஆக்சுவலாக பார்க்கலாம் ஸோ பேசிக்காக வந்து அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ்னா அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபைனான்ஸுங்க வந்து மேனேஜிங் ஆஸ்பெக்ட் ஸோ மேனேஜிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வர காசை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் பேசிக்காக இந்த கோர்ஸ் பற்றி நம்ம பேசிக்காக சொன்னால் இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் கோர்ஸில் அதிகமாக படிப்பீங்க ஸோ இப்போ வந்து இதில் இருக்கிற ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கோர்ஸுடைய ஃபீஸ் எவ்வளோ இதுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை அண்டு ஜாபு எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜாபுடைய சேலரி நான் சொல்கிறேன் அது ரொம்ப ஹையாக சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்டர்நெட்டில் பட் ஆனால் ரியாலிட்டியை நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோடைய சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜுங்கிறது தமிழ் சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் லாங்குவேஜில் உங்களுக்கு வரும் அண்ட் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே படித்தே ஆகணும் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு மார்க்கெட்டிங் படிப்பீங்க எக்கானமிக்ஸ் படிப்பீங்க மேனேஜரியல் எக்கானமிக்ஸ் படிப்பீங்க ஆர் எல்ஸ் பிஸ்னஸ் எக்கானமிக்ஸும் படிப்பீங்க ப்ராக்டிக்கல் ஆடிட்டிங் படிப்பீங்க அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட்டு ஆண்டர்பிரினராக வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ண முடியும் நம்ம எப்படி ஒரு ஆண்டர்பிரினராக ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக ஆக்சுவலாக படிப்போம் ஏன்னா இது வந்து அக்கௌண்டிங் மட்டும் பற்றி பேசாமல் ஃபைனான்ஸை பற்றியும் பேசுறதா அப்படிங்கிறதுனால ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஆண்டர்பிரினரியல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம் ஆக்சுவலாக அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பேசுவாங்க அண்ட் உங்களுக்கு வந்து லாஸ் பற்றி நிறைய பேசுவாங்க கமர்ஷியல் லா இண்டஸ்ட்ரியல் லா கமர்ஷியல் லா அப்படிங்கிறது தெரியாத உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று படிப்பீங்க சிஎம்ஏ ஃபவுண்டேஷனில் அதான் ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் லா அப்படிங்கிறது நீங்கள் வந்து இன்டரில் படிப்பீங்க சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸை அது வந்து உங்களுக்கு வந்து லேபர் லாஸ் பற்றி பேசும் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக ஆக்ட் இருக்குது பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட்டு இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக ஆக்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆக்ட் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் லேபர் லாஸில் வரும் ஆர் இண்டஸ்ட்ரியல் லாஸில் வரும் அப்புறம் பேங்கிங் பற்றி படிப்பீங்க பேங்கிங் தியரி பற்றி படிப்பீங்க பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டை பற்றி படிப்பீங்க ஆக்சுவலாக அண்ட் உங்களுக்கு வந்து என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் இருக்கும் என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான டாபிக் ஆக்சுவலாக ஒரு என்வாயர்மெண்ட்டில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ண முடியும் அண்ட் அந்த பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறதுனால அது வந்து எப்படி என்வாயர்மெண்ட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதகமாக அதாவது எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜ் ஆர் எந்த விதமான ஒரு ஃபேட்டல் ப்ளோ அப்படிங்கிறது வந்து எந்த விதமான அட்டாக்கும் கொடுக்காம இருக்குது இப்போ ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கழிவு நீரை வந்து தண்ணியில் விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் விடக்கூடாது அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக சொல்லுவாங்க அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்கு பட் ஆனால் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து எந்த லெவலுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸில் படிப்பீங்க அண்ட் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் பற்றி படிப்பீங்க இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது பிகாஸ் பிஸ்னஸில் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வேறு வீட்டில் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒரு ஒரு இடத்துலையும் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் ஆடிட்டிங் பற்றி படிப்பீங்க
நம்மளுடைய காஸ்ட் அக்கௌண்டிங் பற்றி படிப்பீங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பற்றி படிப்பீங்க, இன்கம் டேக்ஸை பற்றி படிப்பீங்க, இன்டைரக்ட் டேக்ஸை பற்றி படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, இது எல்லாமே நம்ம உட்காந்து படிப்போமாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடும். நான் சொல்கிறதுல அட்லீஸ்ட் உங்களுக்கு 90% ஆவது கவர் ஆகிடும். ஆக்சுவலாக இதை தவிர்த்து ஒரு சில காலேஜஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, இவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதுவும் என்வாயர்மெண்டல் ஸ்டடிஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம இவிஎஸ் படிச்சோம் பார்த்தீங்களா சின்ன வயசில், அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக கொடுப்பாங்க. அது வந்து என்வாயர்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணுறோம்னா எப்படி நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம ரன் பண்ண முடியும், நம்ம வந்து என்வாயர்மெண்ட்டை நம்ம எப்படி பொல்யூட் பண்ணாமல் நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தெலாம் நான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸஸாக வரும். பட் ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90-95% வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படியே வந்துடும் ஆக்சுவலாக. அண்ட் இதெல்லாம் வந்து செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3, செமஸ்டர் 4, செமஸ்டர் 5, செமஸ்டர் 6, 6 செமஸ்டரில் உட்காந்து நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா அது ஒரு செமஸ்டர் 1ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா, செமஸ்டர் 2ல அட்வான்ஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, செமஸ்டர் 3ல வந்து கார்ப்பரேட் அக்கௌண்டிங்னா, செமஸ்டர் 4ல வந்து அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, செமஸ்டர் 5ல வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் லாஸ்னா, செமஸ்டர் 6ல வந்து அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இருக்காது ஆக்சுவலாக, அட்வான்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு பார்ட் மாதிரி, அவ்வளோதான். அட்வான்ஸ்னா எதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிலாம் அர்த்தம் இல்லை, இன்னொரு பார்ட் மாதிரி ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பேசிக்கான ஒரு ஆக்சுவலாக ஒரு இது அப்படிங்கிறது. இதே தான் பிகாம் ஜென்ரலுக்கும் அப்படியே வந்து அப்ளை ஆகும். பட் நான் பிகாம் ஜென்ரல் நாங்கள் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆக்சுவலாக நாங்கள் படிக்கல, நான் பிகாம் ஜென்ரல் படித்தால் தான் நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் இதை பற்றிலாம் நாங்கள் அதிகமாக படிக்கவே இல்லை. அண்ட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வரும், நிறைய வரும் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2 types வரும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் பற்றி, மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் வரும். ஓரளவுக்கு தியரட்டிக்கல் டாபிக்ஸ் வந்து ஓரளவுக்கு நிறைய இருக்கும் பிகாம் படிச்சிங்கன்னா, சம் டாபிக்ஸும் நிறைய இருக்கும் பட் தியரட்டிக்கல் டாபிக்ஸும் ஓரளவுக்கு நிறையா இருக்கும். பட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் ஒரு தியரட்டிக்கல் டாபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சம் டாபிக்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிறத படித்தவங்க ஒரு சிலர் வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக. பட் அந்த காலேஜை பொறுத்து தான் இருக்குது எப்படி வந்து அவங்க சிலபஸை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பசங்களுக்கு என்ன ஆக்சுவலாக தேவை இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், அதாவது நீங்கள் 11th or 12th பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ளே வாங்க, பிகாஸ் இதில் வந்து மேக்ஸு ஸ்டாட்ஸ் இதெல்லாம் வரும் ஆக்சுவலாக. மேக்ஸ் வர மாதிரி எங்கேயுமே கொடுக்கல, பட் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ மேக்ஸ் வர மாதிரி தெரில எனக்கு, பட் ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஓரளவு தெரியும். அண்ட் அக்கௌண்டிங் நாலேஜ், இது வந்து ஜென்ரலாக 11th or 12th படிக்கிறவங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து ஓரளவுக்காவது இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அக்கௌண்டிங் நாலேஜ் அண்ட் ஃபினான்ஷியல்லாக, அதாவது இது வந்து நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் கற்றுப்பீங்க, அது வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் ஆக்சுவலாக. இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இப்போ சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இந்த மாதிரி சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சிஎம்ஏ இன்டரில் வர ஒரு சாப்டரையே கூட எடுத்து அந்த கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சிஎம்ஏ இன்டரில் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆக்சுவலாக. அங்கே நாங்கள் எந்த லெவலுக்கு நாங்கள் வந்து என்ன டிஃபிகல்ட்டியில் நாங்கள் போடுறோமோ அதை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலாக படிச்சிருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 12th standardலேயே வந்து படிக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ சமச்சீர் கல்வியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதனால தான் இந்த இடத்துல ஃபினான்ஷியல் அனலிஸ் இதை பற்றியும் பசங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் போகலாம். பேசிக்காக இதில் நிறைய பேர் மாற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் தான் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 11th and 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் வந்து வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் தனியாக அதை பற்றி நான் வீடியோ ஆக்சுவலாக மேக் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி தான் மேக் பண்ணும். அண்ட் இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அதாவது எந்த மாதிரி செக்டார்ஸை நீங்கள் எம்ப்ளாய் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு, ஒரு டீச்சராக போகலாம் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில், இல்லை ஒரு அக்கௌண்ட்டாக கூட போகலாம், பேங்க்ஸு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, இது ஆடிட்டிங் ஆஃபீஸஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வேலைக்கு போவீங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன டெசிக்னேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஃபினான்ஸ் மேனேஜர், கேஷியர் ஆர் டெல்லர், ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட், கார்ப்பரேட் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அனலிஸ்ட், மணி மேனேஜர், மார்க்கெட் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் மேனேஜர், பர்சனல் ஃபைனான்ஸ் கன்சல்டன்ட், ரிஸ்க் அனலிஸ்ட், செக்யூரிட்டி அனலிஸ்ட்,
சீனியர் அக்கௌண்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த மாதிரி டெசினேஷன்ஸ். இதில் வந்து பெரும்பாலும் வந்து எந்தெந்த இதில் போய் நம்ம போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, இதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்ஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ் வந்து எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த கார்ப்பரேட் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த மாதிரி டெசிக்னேஷன்ஸ்லாம் எங்களுக்கு வரவே இல்லை, அதிகமாக வந்தது அக்கௌண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. ஆக்சுவலாக ஃபைனான்ஸில் வந்து ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து இது பேசிக்காக ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் மட்டும்தான் ஆக்சுவலாக வந்துச்சு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஜாப் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபைனான்ஸ் ரிலேட்டாக அதிகமாக வரல அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபினான்ஸ் மேனேஜர், கார்ப்பரேட் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டு, மணி மேனேஜரு, மார்க்கெட் அனலிஸ்ட்டு, பர்சனல் ஃபினான்ஸ் கன்சல்டன்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஆக்சுவலாக வந்து படிக்கிறது தான். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் தான் இந்த டெசிக்னேஷன்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் இதில் வந்து அதிகமாக வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து கேட்கப்படுறது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. அக்கௌண்ட்ஸ்னால் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸு, இந்தமாதிரி ரெண்டு டிகிரி இருக்குங்க, ரெண்டு டெசிக்னேஷன் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு டெசிக்னேஷன் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்னும் டெசிக்னேஷன் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதான் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவலில் கிடைக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஆர் எல்ஸ் வந்து உங்களுக்கு டெசிக்னேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 5,000 அரௌண்ட் 1,00,000 கிட்டே வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இது என்னடா 1,00,000 வரைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒரு சில காலேஜஸ் எல்லாமே இது வந்து பர் ஆனம் ஃபீஸ் நான் சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு. ஒரு சில காலேஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வந்து பிகாமில் படித்தப்போ ஒரு சில காலேஜஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே 25,000 வாங்குறாங்க, 35,000 வாங்குற காலேஜும் இருக்காங்க, 12,000 வாங்குற காலேஜும் இருக்காங்க. இதெல்லாம் ஈவினிங் ஸ்ட்ரீம் நான் சொல்கிறேன். ரெண்டு ஸ்ட்ரீம் இருக்குது பிகாமில், ஒன்று மார்னிங் ஸ்ட்ரீமு, இன்னொன்று ஈவினிங் ஸ்ட்ரீமு. அது மார்னிங் ஸ்ட்ரீம் வந்து எய்டட் ஸ்ட்ரீமு, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறது. ஈவினிங் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீமு, அதாவது இது காலேஜில் இருக்கிற ஆளுங்க அவங்களே சப்போர்ட் பண்ணி கிடையாது, அவங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்களே பார்த்துக்கணும். மார்னிங் ஸ்ட்ரீமில் வந்து கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் வந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க காலேஜில் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரீமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 5,000 ரூபாய், 4,000 ரூபாய், 2,500 ரூபாய் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் கேஸ்ட் பேஸிஸில் தான் வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். அதுவும் மெயினாக வந்து இந்த 12th வந்து 4 முக்கியமான சப்ஜெக்ட்ஸ், அந்த 4 முக்கியமான சப்ஜெக்ட் இந்த பிஸ்னஸ் மேக்ஸு, அப்புறமா வந்து அக்கௌண்ட்ஸு, நான் பிஸ்னஸ் மேக்ஸ் பற்றி தான் சொல்கிறேன், அப்புறம் எக்கானமிக்ஸு, அப்புறமா வந்து இன்னொரு சப்ஜெக்ட் மறந்துச்சு எனக்கு, இந்த 4 காமர்ஸு. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ, அதாவது 800 அவங்கள தான் ஆக்சுவலாக எடுக்கிறாங்க. ஸோ இவங்கள தான் வந்து மார்னிங் ஸ்ட்ரீமில் ஆக்சுவலாக எடுப்பாங்க, டே ஸ்ட்ரீமில். ஈவினிங்கில் வந்து மற்றவங்களாம் ஆக்சுவலாக வந்து எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஈவினிங் ஸ்ட்ரீம் காலேஜஸ் ஃபீஸ் நான் ஆக்சுவலாக சொல்லிட்டே வந்து, ஒரு சில காலேஜஸ் வந்து 75,000 சார்ஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. எனக்கு பர்சனலாக தெரியும் ஆக்சுவலாக, இன்ஃபேக்ட் எனக்கு வந்து காலேஜ் வந்து சீட் கொடுத்தாங்க, பட் நான் ஆக்சுவலாக எடுக்கல. அது வந்து ஒன் ஆஃப் த டாப் ரெப்யூட்டட் காலேஜ் இன் தமிழ்நாடு ஆர் இன் சென்னை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து நான் கொடுத்தாங்க, பட் நான் வந்து அதை எடுத்துக்கல ஆக்சுவலாக அந்த காலேஜை. பட் ஆனால் இந்த மாதிரி காலேஜஸ் ரொம்ப அதிகமாக ஃபீஸ் அவங்க காலேஜஸும் இருக்காங்க, ரொம்ப கம்மியாக ஃபீஸ் அவங்க காலேஜஸும் ஆக்சுவலாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் டே ஸ்ட்ரீமில் வரீங்களா, ஈவினிங் ஸ்ட்ரீமில் வரீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைட் பண்ண போகிறது. இப்போ நம்ம ஷார்ட்டாக வந்து எப்படி வந்து இது வந்து சிஎம்ஏக்கு சிஏக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிஏ ஆர் சிஎம்ஏ படிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் சப்போஸ் சிஏ ஆர் சிஎம்ஏ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங் பற்றி பேசுகிறாங்க, இன்கம் டேக்ஸை பற்றி பேசுகிறாங்க, லா, கமர்ஷியல் லா, இண்டஸ்ட்ரியல் லா, இது ரெண்டுமே நீங்கள் ஆக்சுவலாக சிஎம்ஏ அண்ட் சிஎல் ஆக்சுவலாக படிப்பீங்க, இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் பேங்கிங் பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க, பேங்கிங் தியரி, இது மார்க்கெட்டிங் இதை பற்றிலாம் சிஎம்ஏ சிஎல்லாம் அதிகமாகலாம் பேச மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் உங்களுக்கு நியர்லி 80% ஆஃப் விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லேயே கவர் ஆகிடுறது அப்படிங்கிறதுனால நீங்கள் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸுக்கு நீங்கள் தனியாக வந்து
வந்து புக்கெல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஃபைனல் செமஸ்டரில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இன்ஃபேக்ட் அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. நான் வந்து அந்த டாப்பிக்கை படிக்காமே தான் நான் போய் எக்ஸாம் எழுதினா, ஏன்னா எனக்கு மார்னிங் கிளாஸ் இருக்கும், அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் செமஸ்டருக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து அப்படியே போவேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கொண்டு போய் விட்டுருவார் நான் காலேஜுக்கு. ஸோ அப்படியே ஆக்சுவலாக நான் போய் காலேஜ் போயிட்டு நான் வந்து அங்கே வந்து எக்ஸாம் எழுதுகிறப்போ நான் படிக்கவே இல்லை, பிகாஸ் மார்னிங் கிளாஸ் இருக்கும் எங்களுக்கு, திருப்பி ஈவினிங் கிளாஸ் இருக்கும், நைட்டு போய் தூங்க தான் தோணும் எனக்கு. ஸோ அதனால் வந்து நைட் நான் போகிறதுக்கே 10:00 அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நான் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லாம் 96 marks ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணேன். அது காரணம் வந்து நான் சிஎம்ஏ ஓரில் ஒழுங்காக படித்தேன், சிஎம்ஏல மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன். காலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனியாக நான் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரவில்லை. அது காரணம் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறனால தான். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இருக்கும், காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கும், உங்களுக்கு வந்து இது இன்கம் டேக்ஸஸ் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய லெவலில் டிஃபிகல்ட்டாக தெரில காலேஜ் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து டிஃபிகல்ட்டி தெரியலனா ட்ராவலிங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, பட் ஆனால் வந்து சப்ஜெக்ட் வந்து டிஃபிகல்ட்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த பிகாம் ஜென்ரல், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் ஹானர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சிஏ ஆர் சிஎம்ஏயோட ஓரளவுக்கு ஈக்குவலாக ஓரளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். நீங்கள் வந்து தனியாக வந்து டிகிரிக்கு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வெறும் ப்ரொஃபஷனல் கோர்ஸை படித்தாலே அதிலேயே பாதி டிகிரி கோர்ஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதான் நான் வீடியோ சொல்ல நினச்சிட்டேன். ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே ஹெட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க் யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யூடியூப் லைவ் இருக்குது, மறக்காமல் வந்துடுங்க. ஆக்சுவலாக எப்போ லைவுங்கிறத நான் உடனே சொல்லிட்டேன். சண்டே, திஸ் 26th July சண்டே ஈவினிங் 7:00 போல் லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாமே வந்துடுங்க. தேங்க் யூ.